தமிழ் தென்றல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பொறுத்தளவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முத்துச்சிற்பியை பற்றி தான் பார்க்க போகிறோம். முத்துச்சிற்பியை பொறுத்தளவில் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் ஃபைனல்ஸ் வர போவார் அப்படின்னு எதிர்பார்க்குற போட்டியாளரில் ஒரு ஆள் தான் நம்மளோட முத்துச்சிற்பி. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவரோட குரல் அப்படின்னே சொல்லலாம். நம்மளோட நடுவர்களே சொல்லியிருக்காங்க, உங்கள் குரல் இந்த போட்டியாளர்கள் யார்கிட்டையுமே கிடையாது, உங்கள் குரல் வந்து ஒரு வெண்கல குரல், ரொம்பவே சிறப்பாக பாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. அப்படி இருக்கிற முத்துச்சிற்பி எங்கேருந்து வந்தார், எப்படி வந்தார் அப்படிங்கிற ஒரு ஏவிஎன்ஐ போட்டு காட்டினாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட முத்துச்சிற்பியை பொறுத்தளவுல புதுக்கோட்டை மாவட்டத்துல கோதமங்கலம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல பிறந்தவர் தான் நம்மளோட முத்துச்சிற்பி. முத்துச்சிற்பியோட அப்பா குளியரன், அவரோட அம்மா பேரு மாரிமுத்து. நம்மளோட முத்துச்சிற்பியை பொறுத்தளவுல அவரோட சின்ன வயசுல இருந்தே நாடகம் அப்படின்னா அவருக்கு ரொம்பவே பிடிக்குமா. பக்கத்து கிராமங்கள்ல நாடக நிகழ்ச்சி நடந்தா கூட அவரோட நண்பர்களோட சேர்ந்து போய் அந்த நாடகத்தை பார்ப்பாராம். அந்த அளவுக்கு நாடகம்னா அவருக்கு சின்ன வயசுலயே ரொம்பவே பிடித்தமான ஒண்ணா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவரை நாடகத்துல முதல்ல அறிமுகப்படுத்தினதே அவரோட மாமா தான். அவரோட பேர் வந்து அழகர் சாமி. நம்மளோட முத்துச்சிற்பியை பொறுத்தளவுல அவரோட நாடக பயணத்துல அவரோட முதல் கேரக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லோகிதாசன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான். ஹரிச்சந்திரன் நாடகத்துல லோகிதாசன் கேரக்டர்ல நடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமா அப்படியே அவரோட நாடக பயணம் தொடர்ந்துருக்கு. முத்துச்சிற்பியை பொறுத்தளவுல நாடகத்து மேல அவருக்கு என்னதான் காதல் இருந்தாலும் அவருக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கல. இருந்தாலும் அழிஞ்சுகிட்டு இருக்கிற நம்மளோட நாடக கலையை உயர்த்து கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக நான் ஒரு ஆல்பம் எல்லாம் பண்ணேன். நான் மட்டும் கிடையாது, என்னோட நண்பர்கள் உதவியோட ஒரு 5 லட்ச ரூபா செலவுல ஒரு ஆல்பம் எல்லாம் பண்ணேன். அந்த நேரத்துலதான் அவரோட அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாம போயிருக்கு. அப்படி நம்மளோட முத்துச்சிற்பி வந்து வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல தான் சென்னையில இருந்து அவரோட நாடகத்தை பார்த்து ஒரு நபர் நம்மளோட விஜய் டிவில கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்திருக்காரு. அப்படிதான் நம்மளோட முத்துச்சிற்பி விஜய் டிவிக்குள்ள வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம விஜய் டிவியுமே இவரை ஊக்குவிக்கிற மாதிரி இவருக்கு முதல் பாடலே, இவர் எந்த துறையில இருந்தாரோ அது சம்பந்தமான ஒரு பாடலே கொடுத்திருந்தாங்க. நம்மளோட முத்துச்சிற்பியை பொறுத்தளவுல சூப்பர் சிங்கர்ல அவர் முதல்ல பாடின பாட்டை நாரதர் கெட்டப்பில தான் வந்து பாடியிருப்பாரு. முதல் பாட்டிலேயே மக்கள் எல்லாருக்குமே அவரோட குரல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். அந்த நேரத்திலயும் எனக்குள்ள பயம் இருந்துச்சு, மக்கள் நம்ம பாட்டெல்லாம் ஏத்துக்கிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள பயம் இருந்துச்சு. ஆனா அந்த முதல் எபிசோடு ஒளிபரப்பானதுக்கு அப்புறமா எனக்கு நிறைய கால் வந்துச்சு. எனக்கு யாருனே தெரியாது, எல்லாருமே கூப்பிட்டு நல்லா பாடுறீங்க நல்லா வருவீங்க அப்படிங்கிற மாதிரி வாழ்த்துனாங்க. அந்த நேரத்துல எதையோ சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ரொம்பவே எமோஷனல் ஆகி பேசினாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல நம்மளோட முத்துச்சிப்பி வந்து விஜய் டிவிக்கு நன்றி தெரிவிச்சாரு. என்ன அப்படின்னா, ஒரு கிராமத்துல மட்டுமே இருந்த என்னோட நாடக கலையை உலகம் ஃபுல்லா தெரிய வைக்கிறதுக்கு காரணம் இந்த விஜய் டிவி தான், அதுக்கு விஜய் டிவிக்கு நன்றி தெரிவிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட மாகப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களை சந்தோஷப்படுத்துறவங்க எல்லார் வாழ்க்கையிலயுமே இதே மாதிரி நிறைய கசப்பான அனுபவங்கள் இருக்கும். இருந்தாலும் முத்துச்சிற்பி பாடுறது மட்டும் கிடையாது, அவர் மனசளவுலயும் உயர்ந்த மனிதன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதுக்கு ஒரு கதையும் சொல்றாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முத்துச்சிற்பியை பத்தி தெரிஞ்ச ஒரு நபர் வந்து மாகப்பா கிட்ட முத்துச்சிற்பியோட அக்கௌண்ட் நம்பர் வாங்கித்தாங்க, அவருக்கு நான் உதவி செய்யலாம் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு. நம்மளோட மாகப்பாவும் முத்துச்சிற்பி கிட்ட சொல்லி அவரோட அக்கௌண்ட் டீடைல் கேட்டிருக்காரு. அதுக்கு நம்மளோட முத்துச்சிற்பி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்குன்னு அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். அதை சொல்லிட்டு மாகப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில யாராவது உதவி செய்வாங்களா அப்படின்னு தான் தோணிக்கிட்டு இருக்கு. நானா இருந்தா கூட அந்த உதவியை வாங்கியிருப்பேன், ஆனா முத்துச்சிற்பியை பொறுத்தளவுல எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. அதனால முத்துச்சிற்பி கண்டிப்பா ஒரு உயர்ந்த இடத்துக்கு போவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாராட்டுறாரு. அந்த இடத்துல இருந்த சரண் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லார் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும், என்ன பொறுத்தளவுல கடவுளே இல்ல அப்படின்னு 9 மாசத்துக்கு முன்னாடியே நான் முடிவு பண்ணிட்டேன். அது ஒரு கதையா இருந்தாலும் உங்களே மாதிரி ஒரு ஆள் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது கடவுள் இருக்காரோ இருந்துதான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வருது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அந்த இடத்துல அனுமம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முத்துச்சிற்பியை பொறுத்தளவுல முதல்ல இங்க பாட வரும்போது அவருக்கு நிறைய மேடைகள்ல பாடுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது சூப்பர் சிங்கர்லயும் பாடி அவரோட நாடகத்தையும் நடிக்கணும், செவ்வாய்க்கிழமை இங்க ஷூட்டிங் பண்ணுவாரு, மறுபடி 3 நாள் வந்து தூங்காம அங்க உள்ள நாடகத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு வருவாரு. அவரை பொறுத்தளவுல அவர் கொடுக்குற உழைப்புக்கு அவருக்கு கண்டிப்பா பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. உண்மையாவே நம்மளோட முத்துச்சிற்பியை பொறுத்தளவுல ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அவரை பொறுத்தளவுல இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட உழைப்பும் அவரோட தன்னம்பிக்கையும் அப்படின்னே சொல்லலாம். நம்மளால நடிக்க மட்டும்தான் முடியும் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கும் அவர் கிராமத்துல நடிச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பாரு. நம்மளால பாடவும் முடியும் அப்படின்னு அவர் மேல இருந்த நம்பிக்கை தான் அவரை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா நம்மளோட பிரியங்கா வந்து முத்துச்சிற்பிகிட்ட என்ன கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை பொறுத்தளவுல வாழ்க்கையில என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க.
அதுக்கு நம்மளோட முத்துச்சிருப்பு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பாடல்கள் பாடணும். இப்போதைக்கு எங்க வீடு சின்னதா இருந்தாலும் என்னோட குடும்பமும் என்னோட அண்ணனோட குடும்பமும் ஒன்னாதான் இருக்கும். நாங்க எல்லாருமே இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடா கட்டணும். அது மட்டும் இல்லாம எனக்கு பாட்டுனா ரொம்பவே பிடிக்கும். ஆனா நான் கத்துக்கல. கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்குள்ள ரொம்பவே இருக்கு. கண்டிப்பா அதை முறையா கத்துக்கிட்டு இன்னும் சிறப்பா பாடணும் அப்படின்னு சொன்னாரு. ஒரு பாட்டுல இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆன பிறகும் கண்டிப்பா இன்னும் கத்துக்கணும் அப்படிங்கிற அவரோட ஆர்வம் வந்து அவரை இன்னும் மேல கொண்டு போகும் அப்படின்னே சொல்லலாம். நம்மளோட சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்க உங்களை பொறுத்தளவுல முத்துச்சிற்பியோட இந்த வாழ்க்கை பாடத்துல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, முத்துச்சிற்பியை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற உங்க கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.